இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் அதிமுக என்று அழைத்து கொள்ளலாம் என்றும் குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றும் நான் கேள்விப்படுகிறேன். இதன் முழு விவரம் எனக்கு தெரியவில்லை, நான் பயணத்தில் இருந்ததனால். ஆனால் குக்கர் என்றாலே அது ஏறக்குறைய ஊழலின் சின்னம் என்பது மக்கள் மனதில் பதிந்து விட்டது. 10,000 கொடுக்கிறேன்னு சொல்லி குக்கரை கொடுத்து விட்டு ஏமாற்றி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று இன்றும் ஆர்கே நகர் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்கே நகர்ல டோக்கன் இருக்கு, பணம் எங்கே? 20 ரூபா டோக்கன் இருக்கு, 10,000 எங்கே என்று கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். அதனால் இது தமிழக அரசியலில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது எனது கருத்து. பல பிரிவுகள், பல பிரச்சனைகள், பல புதிய கட்சிகள், பல புதிய முயற்சிகள் வந்தாலும் மக்கள் இனிமேல் வளர்ச்சி பாதைக்கு தங்களை யார் இட்டு செல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள். ஆக வளர்ச்சிக்கு பல வகையில் வித்திட்டிருப்பதனால் பாஜகவிற்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலிமையாகவே மக்கள் முன்னால் நாங்கள் வைப்போம் இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். அருவாளை வச்சு கேக் வெட்டுற நிலைமை தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னா நாம் என்ன சொல்றது? அதனால தான் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் 3 நாள் காவல்துறை ஆட்சியாளர்கள் மாநாடு நடத்துவதை நான் வரவேற்றேன். ஏனென்றால் 4 வருடங்கள் மாநாடு நடத்தாமல் இருந்தது ஒரு குறைபாடு. ஆனால் 4 ஆண்டுகளுக்கு பின்னாலேயாவது நடத்தினார்களே என்பது ஒரு நிறைவு. அதில் தெளிவாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள், அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று. அப்படி என்றால் எதிர்கட்சி சொல்வதில் காரணம் இருக்கிறது, எங்களை கொண்டவர்கள் சொல்வதில் காரணம் இருக்கிறது என்பது உறுதியாகிறது. ஆனால் அந்த நடவடிக்கை தெளிவாக எடுக்கப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. காவல்துறையிலேயே பல பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, அரசாங்க பணியிடங்கள் பல காலியாக இருக்கிறது, ஆசிரியர் பணியிடங்கள் பல காலியாக இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், அவரவர்களுக்கு என்று ஒரு பணி நேரம் இருந்தால்தான் அவர்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் பணி செய்வார்கள் என்பதும் நமக்கு கிடைக்கின்ற கருத்தாக இருக்கிறது. இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிர்பயா நிதி என்று 8 மாநகரங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதில் கூட குறிப்பிட்ட நிதி சென்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அதாவது மகளிருக்கு என்று ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு, ஆனால் அந்த ஹெல்ப்லைன் எப்படி பணியாற்றுகிறது என்றால் பல நேரங்களில் அது ஹெல்ப்லைனுக்குள்ளே போக முடியல என்று பெண்கள் சொல்கிறார்கள். செயின் போட்டுட்டு இப்போ சென்னையில், நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னை சூழ்நிலையை தான் சொல்ல முடியும், செயின் போட்டுட்டு இருசக்கர வாகனத்தில் எங்கேயுமே போக முடியல. செயின் பறிப்பாளர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள், அதன் மூலம் உயிர் பறிப்பாளர்களும் அதிகமாகி இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இப்போ நாங்கள் உஷா வீட்டுக்கு போகும்பொழுது அந்த பெண்கள் எல்லாம் கதறியது, தமிழிசை அம்மா வந்திருக்காங்க, பெண்களான எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையா, இதை நீங்கள் அரசாங்கத்தில் சொல்ல மாட்டீங்களா என்று பொதுமக்களில் கூடியிருந்த பெண்கள் சொல்லும் அளவிற்கு ஒரு அச்ச உணர்வு தமிழகத்தில் ஏற்பட்டிருப்பது நல்லதல்ல என்பது எனது கருத்து. இல்லை, எங்கள் கட்சி தெளிவாக இருக்கிறது, கட்சியிலேயே நாங்கள் 33% கொடுத்துருக்கிறோம். ஆக 33% மட்டும் இல்லை, அதற்கு மேலும் பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை இவையெல்லாம் பெண்களிடம் இருக்கிறது. எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் பெண்களுக்கான அங்கீகாரத்தை முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களும் அதை கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கத்தி கத்தி படிக்கலாம், கத்தியை வச்சு படிக்கக்கூடாது, பாரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை. ஆக ஒரு மாணவர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும். இன்னொன்று, நான் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பார்க்கும்பொழுது சொன்னேன், நமக்கு அப்பெல்லாம் பண்பாட்டு வகுப்புகள் என்று பள்ளிகளில் உண்டு. இந்த பண்பாட்டு வகுப்புகள் இப்பொழுதெல்லாம் மனப்பாட வகுப்புகளாக மாறிவிட்டது, கணக்கு போட்டு மார்க் வாங்குகிற வகுப்புகளாக மாறிவிட்டது. அதனால் பண்பாட்டு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், மனநல மையங்கள்
மத்திய அரசின் இப்பொழுதுள்ள மனநல பாதுகாப்பு சட்டத்தின்படி எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மனநல பாதுகாப்பு மையங்கள் இருக்கணும், பள்ளிகளிலும் கவுன்சிலர்ஸ் இருக்கணும். ஆக இந்த அளவிற்கு அது எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கையாக இருக்கணும். இல்லை, அதாவது வெற்றிடம் என்பது அவரவர் பார்வையில், எங்களை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 22 மாநிலங்களை நாங்கள் ஆட்சி செய்கிறோம். நாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வெற்றிடமாக தமிழகம் இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் ரஜினிக்கு அது வெற்றிடமா வேறு ஒரு வெற்றிடமாக தெரிகிறது, தலைவர்கள் இல்லாத வெற்றிடமாக தெரிகிறது, மற்றவர்களுக்கு அவர்கள் செயலாற்றக்கூடிய ஒரு வெற்றிடமாக தெரிகிறது. ஆக வெற்றிடத்தின் பார்வை ஒவ்வொருவரின் பார்வையில் வேறு வேறாக இருக்கலாம். இன்று அவர்கள் ஆட்சி செய்வதால் அவர்கள் வெற்றிடம்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால அவர்கள் அப்படி சொல்கிறார்கள்.